ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லா டு வில்லேஜ் சமையல். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம பேலியோ டயட்டில் டே ஒன் டயட் என்னன்றது பார்க்கலாம். நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட்டை செக் பண்ணிக்குவேன். இதில் நான் வந்து 67.3 இருக்கேன். அடுத்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கேரட் கோகோனட் ஆப்பிள் போட்ட ஸ்மூதி தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய், ஹாஃப் ஆப்பிள், ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணி போட்டு ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டேன். இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கணும். நான் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு இதை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய டம்ளரில். இதுதான் என்னோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட். டே ஒன்னோட லஞ்ச் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், பிரிஞ்சால் ஃப்ரை, கர்ட் குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன் நான். பொதுவாக நம்ம ஃப்ரைக்கு இந்த மாதிரி ஆயில் நம்ம நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேலியோ டயட்டில் தேங்காய் எண்ணெயும் பட்டர் நெய் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அடுத்து நம்ம கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ஸ்பைஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரைஸ்னால் நம்ம ஸ்பைஸியாக சாப்பிட்றப்ப அது ஈக்குவல் ஆகிடும். நம்ம இதில் வந்து வெறும் ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நான்வெஜ் இப்படி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப காரம் சேராததுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆளுக்குன்றதுனால. கத்திரிக்காயை வந்து உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சமாக சாம்பார் பொடி. நம்ம நார்மலாக சாம்பாருக்கு போடுவோம்ல எல்லா மசாலா சேர்ந்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பொடி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறமா வந்து நான் இது மாதிரி தேங்காவை வந்து கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி போட்டு அந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து கையிலேயே அதை நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காய் தண்ணி இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். பொதுவாக நிறைய இந்த டயட்டில் வந்து நம்ம ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணியாவது நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கணும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் வந்து பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கணக்கு தெரியும் இவ்வளோ தண்ணி நம்ம இன்டேக் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் ஃப்ரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 3 லிட்டர் தண்ணியை வந்து பிரிச்சுக்குவேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 11 o'clock வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி எடுத்துப்பேன். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் 11 o'clockலேருந்து ஒரு 2-3 o'clock வரைக்கும் 2வது லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன். ஈவினிங்கில் கொஞ்சம் தண்ணியோட இதை கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா நைட்டில் நம்ம படுக்கிறப்ப அதிகமாக யூரின் போகிறது அது நல்லது கிடையாது. ஸோ வந்து ஈவினிங்க்கு மேலே நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பேன். அடுத்து பீட்ரூட் பொரியலுக்கு அதே மாதிரி நல்லெண்ணெய் தாளிக்கிறதெல்லாம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின பீட்ரூட்டை எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பொதுவாக சாதம் சாப்பிட்றப்ப நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வெஜிடபிள் எடுத்துக்கிறதுனால ரொம்பவே உடம்பு டயர்னஸாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹெவியான ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் தேங்காய் போட்டுட்டேன் பாருங்கள் ரெசிபிக்கு. பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபுட்டில் பண்ணுற மாதிரி தான். இப்போ பாருங்கள், என்னோடய கத்திரிக்காய் ஃப்ரை, பீட்ரூட் பொரியல், கர்ட், அப்புறம் வந்து குக்கும்பர் ஒரு 4 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து லன்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து டின்னர் ரெசிபி பார்க்கலாம். டின்னர் பார்த்திங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூமும் சீஸும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி கொஞ்சமாக எடுத்துகிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பிளெண்டர் இருக்கும் தெரியுமா, ஆனியன் சாப்பர், அதை வந்து எடுத்து அதில் போட்டு நான் சாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் பொதுவாக இந்த டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 1 வீக்குக்கு ஹெவியான எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இடையில ஆப்பிள் இல்லை வந்து கொய்யாக்காய் இல்லை ஒரு லெமன் ஜூஸு இல்லைனா குக்கும்ப வெள்ளரிக்காய் இது மாதிரி எதையாவது சாப்பிட்டுக்கோங்க. நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் தண்ணி, நான் வந்து பசிக்கிறப்ப தண்ணி எடுத்து குடிச்சுப்பேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மஷ்ரூம் நல்லா ஃப்ரை வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த இதுலேயே நல்லா குக் ஆகிடும். ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம்.
ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க எடுத்துக்கோங்க, ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக எடுத்துக்கோனா நமக்கு ரொம்ப மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரொம்ப ஸ்பைஸியாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ இதை நல்லா குக் ஆகட்டும். இதில் தண்ணியெலாம் நம்ம ஊற்ற வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி வரும். ஸோ வந்து இதை மூடி போட்டு குக் பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் நான் எடுத்துப்பேன். நல்லாயிருக்கும் அந்த வாசம், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லைஸ் சீஸ் இல்லை உங்கள்கிட்ட துருவுற மாதிரி செடா சீஸ் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நான் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சேன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட சீஸ் மஷ்ரூம் சீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட மூணு ரெசிபியும் பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் தினம் தினம் நிறைய ரெசிபிஸோடு உங்கள்கிட்ட வரேன். அதே மாதிரி மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய தண்ணி குடிங்க. அப்படி இல்லைனா கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். அது மாதிரினா நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பொன்னாவரை சூரணம், திரிபலா சூரணம் அந்த மாதிரி அந்த சூரண மாத்திரை கிடைக்கும். அதை கூட நீங்கள் 2 2 டெய்லி சாப்பிடலாம். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.